ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கருப்பசாமி. அடா 24/7 தமிழிலிருந்து. நம்ம அடா 24/7 தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டிஏக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். அந்த டெஸ்ட் பேட்ச்னா என்ன, அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து என்னென்ன நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குற ஃபீஸ்க்கு வந்து அது ஒர்த்தானதாக இருக்கா. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அடா 24/7 தமிழ் ஆப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அடா 24/7 தமிழ் வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த இதில் பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கோட் கிடைக்கிறதுக்கு கூப்பன் கோடு Y346 வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அடா 24/7 தமிழோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும், இதான் ஃப்ரண்ட் பேஜு. ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அதாவது அடா 24/7 தமிழில் என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏ சமச்சீர் கல்வி அடிப்படையில் 45 டோட்டல் டெஸ்ட், 5500 ப்ளஸ் கேள்வி பதில்கள்னு போட்டிருக்கும். இதை டக்குன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் வந்து ஃபீஸ் இருக்கும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து காட்டாது. சரி, எனக்கு வந்து இப்போ ஃபீஸ் காட்டல, நான் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ டெஸ்ட் சீரீஸ் 2022 இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சமச்சீர் பேஸ். ஸோ இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 45 மாதிரி தேர்வுகள்னு இருக்கும். ஸோ இந்த 45 மாதிரி தேர்வுகள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி தேர்வர்களுக்கு 35 தேர்வுகளும், ஆங்கில வழி தேர்வர்களுக்கு 35 தேர்வுகளும் இருக்கும். இது என்ன அப்படின்னா 10 செட் ஆஃப் டெஸ்ட் வந்து தமிழ், 10 டெஸ்ட் வந்து இங்கிலீஷ், பாக்கி 25 டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் தமிழ் 10 ப்ளஸ் அந்த 25 ஜிகே, ஸோ டோட்டல் 35. இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 10 டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த 25 வந்து ஜிகே. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 35 இவங்களுக்கு 35. சார், லாங்குவேஜ் எப்படி மாற்றலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றலாம். நீங்கள் டெஸ்ட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸப்ட் நீங்கள் ஜென்ரல் தமிழ் எழுதுறீங்கன்னா தமிழ் மட்டும்தான் அதில் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து ஜிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் 45 மாதிரி தேர்வுகள், 15 பிரிவு வாரியான பயிற்சி தொகுப்புகள், 5500 ப்ளஸ் கேள்வி பதில்கள் உள்ளன. ஓகேவா? ஸோ தமிழ் வழி தேர்வர்களுக்கு 35 தேர்வுகள் மற்றும் ஆங்கில வழி தேர்வர்களுக்கு 35 தேர்வுகள். ஒவ்வொரு பகுதியிலும் 100 கேள்வி பதில்கள் உள்ளன. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம் நடக்கும், அதாவது 1.5 மணி நேரம் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின், 150 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் மார்க் வந்து எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா, சப்மிட் ரிவ்யூ, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அது வந்து வேறு கலரில் காட்டும். இது எல்லாமே இங்கேயும் வந்து இருக்கும். சரியா? ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்கள் மார்க் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வரும், ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க எவ்வளோ, செகண்ட் மார்க் எவ்வளோ, தேர்ட் மார்க் எவ்வளோ, அதில் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்கன்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு அனாலிசிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதிலேயே வந்து சொல்யூஷன்ஸுன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதின கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இது இதுக்கு என்னென்ன பதில் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் உள்ளடக்கியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் முந்தைய ஆண்டில் கேட்டதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து அதையும் தனியாக ஒரு கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா சமீபத்திய தேர்வு முறையின் அடிப்படையில் சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா, இப்போ சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ எதில் வேணால் பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரெண்டு மொழியிலையும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய தரவரிசை அப்படின்னா எத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அவங்களோட ரேங்கிங். ஸோ அதில் உங்களோட ரேங்கிங் என்ன, ஸோ நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த டாப்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலிடிட்டி 12 மந்த்ஸ். ஸோ இதில் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் என்றைக்கு தொடங்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா, அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஒரு 6 இருக்குன்னு சொன்னாலே அந்த ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜென்ரல் சயின்ஸ், அது கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறமேட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் நடுவில் வருது, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமேட்டு ஆப்டிடியூட். ஸோ கீழே ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் 10, ஜென்ரல் இங்கிலீஷ் 10, பாக்கி இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சார், ஒரு 25 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வர எல்லா தேர்வுகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா
குரூப் டூ குரூப் டூ ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னா குரூப் ஃபோர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், கரெக்டாக தானே? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டிஏ குரூப் ஃபோர் ரெண்டுக்குமே இந்த டெஸ்ட் வந்து உதவிகரமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டெஸ்ட் சீரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நம்ம அடா 24/7 தமிழ் டைப் பண்ணிக்கோங்க, அடா 24/7 தமிழ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு டெஸ்ட் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் நான் லாகின் பண்ணலை, லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த காட்டணும் இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு ஸோ இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த சமச்சீர் கல்வி எடுத்தாச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து காட்டும். பட் இதுலேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வரல. ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 580 rupees. ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 580 rupees. ஸோ இந்த 580 rupees இந்த 45 test அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் மார்க் டெஸ்ட் வரும். இந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெஸ்ட்டு இது எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதில் வியூ ரிசல்ட்டுன்னு இருக்கும், நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் அந்த டேட் வரதுக்கு முன்னாடி அந்த டேட் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டேட் முடிஞ்சு நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம அடா 24/7 தமிழோட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ டெஸ்ட் சீரீஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் வந்துருக்கு இல்லையா, குரூப் டூ குரூப் டூ வந்து இந்த மாதம் கால்ஃபா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதமே வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கணும், அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ரிமூவ் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா டெஸ்ட் சீரீஸ் இருந்தால் மட்டும்தான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும், இல்லைனா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் உங்களோட மதிப்பெண்ணை குறைக்கும், உங்களை வேலைக்கு போகிறத தடுக்கும். ஸோ அதனால் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், வெறும் 580 rupees ஒன்லி. அதுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் அப்படின்னா Y346 அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.